Hi friends, welcome back to my channel. In the video la simple makeup look without foundation ah paak porom. So in the video va subscribe panita skip pannama paarenga. Ipo nama video ku la poiralam. ஓகே, நம்ம வந்து இப்போ சிம்பிளான மேக்கப் தான் பண்ண போறோம். ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாம நம்ம எப்படி அந்த லுக்ல வந்து மேக்கப் கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் ஃபுல்லா பண்ணிட்டேன். ஹேர் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க மேக்கப் பண்ணும்போது, அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து டோனர் எடுத்திருக்கேன். இது குட் வைப்ஸோட பொமகிரன டோனர் தான். இது நான் சும்மா மினி இதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இல்ல, நான் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன். என்னோட ஸ்கின்க்கு செட் ஆன ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுமோ அதை நீங்க வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகே, இது நல்லா ஃபர்ஸ்ட் வந்து டோனர் நல்லா செட் ஆகட்டும். டோனர் வந்து என்னோட ஸ்கின் நல்லா செட் ஆயிடுச்சு. டோனர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, போர்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். இது வந்து டோனரை வந்து இன்னொரு டைப்லயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் டிஷ்யூல வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஃபுல்லா வைப் பண்ணிடலாம். அதுல வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன். மாய்ஸ்சரைசர்ல வந்து நான் பாண்ட்ஸோட தான் யூஸ் பண்றேன். இது நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசா வச்சுக்கிறோம், ஹைட்ரேட்டிங்கா இருக்கும். சோ நம்ம ஸ்கின்க்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு ஃபுல்லா டாட் வச்சுட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்வர்டா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஐஸ் மேலையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்கின்ல செட் ஆயிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து நான் நெக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் அது வந்து நெக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றனாலும் ஒரு 2 மினிட்ஸ் டைம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் ஸ்கின்ல நல்லா செட் ஆகும். உங்களுக்கு டக்குனே வந்து மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாது. ஸ்வெட் ஆச்சுன்னா ரிமூவ் ஆகாது. இப்ப பாருங்க என்னோட ஸ்கின் எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு. ஜஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கே நல்லா ஷைன் ஆயிருக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆயில் கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர் தான். நான் மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ஆயில் கண்ட்ரோல் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஆயில் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். சோ உங்களுக்கு என்ன செட் ஆகும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணனால சேம் ப்ராடக்ட் நீங்களும் அதை பார்த்துட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்க்கு தனியா அதுக்குன்னு ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நான் அதோட வீடியோஸும் நான் இனி அப்லோட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஸ்கிரீன்க்கு வந்து நான் இன்னைக்கு வந்து லாக்மியோட சிசி கிரீம் தான் எடுத்திருக்கேன். சோ இது நம்ம யூஸ் பண்ணனால நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் தேவையில்லை. நான் ப்ராடக்ட் எடுத்துட்டேன் எனக்கு தேவையான அளவு. சோ சேம் நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். ஒன் சைட் ஃபுல்லா டாட் பண்ணிட்டேன். அதை அப்ளை பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு டிஃபரன்ஸ். அதுக்கு தான் ஒன் சைட் ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கேன். பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் இந்த சைடு நல்லா பிரைட் ஆயிடுக்கு. பிளஸ் வந்து ஒரு ஷைனிங்காகவும் இருக்கு. ஸோ இது ஃபுல்லா நான் வந்து ஈவினா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லா டேப் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி தான். பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அளவுக்கு ஹெவியா இருக்காது. இது வந்து டெய்லி யூஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃபீஸ் போறீங்க, காலேஜ் போறீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி சிசி கிரீம் பிபி கிரீம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிசி கிரீம் யூஸ் பண்றனால நமக்கு ஸ்பாட்ஸை வந்து கவர் பண்ணும். பாருங்க நான் வந்து ஃபுல்லா செட் பண்ணிட்டேன். இப்படிதான் இருக்கு, டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, நான் இப்போ இந்த சைடும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் ஃபுல்லா வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். இது நீங்க டாட் பண்ண உடனே வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிடணும். நான் எப்பவுமே வந்து மேக்கப் பண்ணுவது ஒன் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணு சொல்லுவேன், 2 fingers தான். பட் இது வந்து டக்குனே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து செட் ஆயிரும். சோ அதனால நான் டக்கு டக்குன்னு அப்ளை பண்றதுக்காக தான் நான் வந்து 2 hands யூஸ் பண்றேன்.
இப்ப இந்த சைடு வந்து ஃபுல்லா வந்து டாப் பண்ணிக்கிறேன். சிலருக்கு தான் வந்து பிரஷ் செட் ஆகும், சிலருக்கு வந்து பிளெண்டர் தான் செட் ஆகும். ஸோ உங்களுக்கு பிளெண்டர் செட் ஆகும் அப்படின்னா நீங்க வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து பிரஷ் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லா நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நெக் கவர் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் தனியாகவும் நெக் தனியாகவும் தெரியும், அது ரொம்ப ஆடா இருக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அந்த நெக்கும் கவர் பண்ணிக்கணும். ஃபேஸ் அளவுக்கு அதிகமாக நான் அப்ளை பண்ண மாட்டேன் நெக்கு, ஏன்னா எனக்கு வந்து ஃபேஸ் விட கொஞ்சம் நெக் வந்து பிரைட்டாகவே இருக்கு, அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது அப்படியே காதுக்கும் வந்து போட்டுக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட ஃபேஸும் நெக்கும் வந்து ஈவன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதுவுமே வந்துட்டு ஸ்கின்ல வந்து கொஞ்ச நேரம் செட் ஆக விட போறேன். நல்லா கிரீம் வந்து என்னோட ஃபேஸ்ல செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் காம்பாக்ட் யூஸ் பண்ணி அதை நான் செட் பண்ண போறேன். காம்பாக்ட் வந்து நான் வந்து மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து என்னோட ஷேட் வந்து NC40. ஓகே, அதுலயும் அவங்களே ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி ஃபுல்லா அங்கங்க டாப் பண்ணிக்கிறேன். இப்படி அப்ளை பண்ணாம ஜஸ்ட் அப்படி வந்து டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி போட்ட கிரீம் எல்லாம் அப்படியே இந்த ஸ்பாஞ்சில் வரக்கு சான்சஸ் இருக்கு, அதனால நான் அப்படி டாப் பண்ணிக்கிறேன். டாப் பண்ணி ஃபுல்லா வந்து அந்த காம்பாக்ட் வந்து ஸ்வெட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து ஸ்வெட் ஆகும் போது ஈஸியா ரிமூவ் ஆகாம இருக்கும். ஸோ நான் அதில் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் மாதிரி தான், பிகாஸ் நான் எப்பயுமே ஏன்னா எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஸோ நான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்வெட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் வேணும்னாலும் நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேக்கப் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டுடியோ ஃபிக்ஸ் மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வெட்டாகிற டைமுக்கு மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணலாம், மேக்கோடது யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து நெக்கும் கவர் பண்ணிக்கிறேன். அப்புறம் காதுக்கும் போட்டுக்கிறேன். எனக்கு இங்க நான் கேமரா பார்த்துட்டே பண்றதுனால எனக்கு எதுவும் ஈவனா இருக்கான்னு தெரியல, பட் நீங்க மிரர் பார்த்து பண்ணும்போது கரெக்டா நீட்டா பண்ணிக்கே. நான் காம்பாக்ட் வச்சு ஃபுல்லா வந்து மேக்கப் நான் வந்து செட் பண்ணிட்டேன். நம்ம ஐ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து காஜல் வந்து மேபிளினோட கொலாஜல் காஜல் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஃபுல்லாக ஐஸ் ஃபுல்லாக டார்க்காக போட்டுட்டேன். ஸோ இந்த காஜல் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஸ்மஜ் ஆகாது. ஸோ இந்த காஜல் யூஸ் பண்ணிக்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஐலாஷ் கர்லர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் பாருங்கள் லாஷஸ் நல்லா லிஃப்ட் ஆகிடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்க வேண்டும் அப்படின்னா கலர் ஐ ஷேட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கலர்ஸ் வந்து அவ்வளோ அது ரொம்ப ஆடா இருக்க மாதிரி இருக்கும். ஐ ஷேட்க்கு நான் யூஸ் பண்ற வந்து ஹைலைட்டர் தான் யூஸ் பண்றேன்னா ஹைலைட்டர் வந்து நான் இது ஒரு 2 ஹைலைட்டர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மெபிலினோடதும் கலர் பாரோடதும் நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். உங்களுக்கு சில ஹைலைட்டர் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அப்படியே பேட்சியா வந்து டக்குன்னு ஸ்டிக் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இதாகாது, அதனாலதான் நான் வந்து ரெண்டுதே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து லிப்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். என்ன லிப்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது ஐஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்ப நீட்டா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அப்படியே கலர்ஸ் எடுத்து இது பண்ண மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு கலாசல், சேம் இந்த காஜல் யூஸ் பண்ணலாம் அதே பிராண்ட் தான். கலாசலோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நல்லா அட்ராக்டிவா இருக்கும், நல்லா போல்டா இருக்கும் மஸ்காரா யூஸ் பண்ணும் போது. ஸோ நான் அதை வந்து கீழேயும் லைட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து மஸ்காரா வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் இது வந்து செட் ஆகட்டும், ஏன்னா இப்போ நம்ம இதில் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அங்கே மேபி வந்து வேற எங்கேயாவது அப்ளை ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் செட் ஆகட்டும். மஸ்காரா ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, ஐஸ் இப்போவே எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஓகே, இன்னும் நம்ம வந்து அழகு சேர்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து லைனர் யூஸ் பண்ணலாம். லைனர் வந்து நான் லாக்மியோட தான் யூஸ் பண்ணுறேன். சி, நான் வந்து விங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்க. சென்டர்லேருந்து ட்ரா பண்ணேன் ஃபஸ்ட்டு, பண்ணி எண்ட்க்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரா பண்ணி அப்புறம் ஃபுல்லாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். நான் அந்த விங்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நான் வந்து ஷார்ட்ஸில் நான் வந்து போடுறேன், நீங்கள் அதில் பார்த்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் கீழேயும் நான் வந்து ட்ரா பண்ண போகிறேன் லைனர் யூஸ் பண்ணி. ஸோ வந்து இன்னும் ஐஸ் நல்லா போல்டாகவும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதனால் நான் கீழேயும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸ் கீழே ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்க, டக்குன்னு வந்து அது நம்ம ஐஸில் வந்து டக்குன்னு வச்சு குத்திடுவோம். ஸோ அதனால அது கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ ஐஸ் நல்லா போல்டாக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐப்ரோஸ் ட்ரா பண்ண போறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நான் டாஸ்லரோட ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்பவுமே வந்து டேரக்டா ஐப்ரோஸ்ல வந்து ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துட்டு, இது உங்களோட எல்லா மேக்கப் ப்ரஷ் கிட்லயுமே இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷனை வந்து டார்க் பண்ணிப்பேன். ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரா பண்ணாம சென்டர்ல இருந்து எண்ட் வரைக்கும் ட்ரா பண்ணிட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட் எக்ஸஸ் ப்ராடக்ட் இருக்கும்ல அதை மட்டும்தான் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி கோம் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து கோம் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி இந்த ஐப்ரோஸும் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிவிட்டேன். ரொம்ப லைட்டாகவே ட்ரா பண்ணியிருக்கேன். நான் த்ரெட்டிங் பண்ணாதனால கொஞ்சம் அன்இவனாக இருக்குது, பட் ட்ரா பண்ணணும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக இப்படி டார்க்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கேமரா பார்த்துட்டே நான் ட்ரா பண்ணனால கொஞ்சம் இந்த இடத்துல வந்து டார்க்காக பண்ணிட்டேன். ஸோ அப்படி பண்ணிட்டாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். காம்பாக்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி தின் ப்ரஷ் எடுத்துட்டு இப்படி காம்பாக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரஷ்ல வந்து இந்த காம்பாக்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் எங்கே வந்து
தப்பா வந்து டார்க் பண்ணிட்டீங்களோ அந்த போர்ஷன்ல வந்து இப்படி காம்பாக்ட் வச்சு லைன் பண்ணிட்டு ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். இல்ல நீங்க வந்து ஐப்ரோஸ் வந்து ஹைலைட் பண்றதுக்கு கூட நீங்க இந்த ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டார்க்காக இருந்தது எல்லாமே கரெக்டாக ஈவன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த சைடு பண்ணிட்டீங்கல்ல, ஸோ வந்து இந்த சைடும் நான் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ரெண்டு ஐப்ரோஸும் ஈவனாக இருக்கு. சரி, நான் கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் இதை ரெண்டையும் வந்து ஈவன் பண்ணுறதுக்காக நான் இந்த சைடும் சேம் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஃபுல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க கரெக்டா அந்த ஷேப் வந்து நமக்கு நீட்டா வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்டெப் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்து நான் இப்ப வந்து அப்ளை பண்ண போறேன். லிப்ஸ்டிக் வந்து நான் பெலோராவோட தான் அப்ளை பண்றேன். இதோட ஷேட் டிராகன் பிங்க், அந்த ஷேட் தான் அப்ளை பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா வந்து நான் ஆல்ரெடி லிப்ஸ்டிக் போட்டிருந்தனால நான் வந்து லைட்டா போட்டு அப்படியே ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இல்ல அப்படின்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லா கவர் பண்ணேன். ஓகே, இப்ப நான் வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஷேப் பண்றதுக்காக லிப் பென்சில் யூஸ் பண்ண போறேன். சோ இந்த கர்வ் கிட்ட வந்து நல்லா லிப் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சென்டர் போர்ஷன், லோவர் லிப்ஸ்ல சென்டர் போர்ஷன்ல இருந்து நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. லிப்ஸ்ல வந்து சென்டர் போர்ஷன் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் ஹைலைட் வந்து சேம் நான் வந்து ஐஷேடுக்கு யூஸ் பண்ணல, சேம் அதே ஹைலைட்டர் தான் கலர் பார் எடுத்தும் மேபிளினோடதும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இந்த ப்ரஷ்ல எடுத்துக்கிட்டு, ஆக்சுவலாக நம்ம ஹைலைட் வந்து இந்த போர்ஷன்ல மட்டும் பண்ணாலே போதும். நான் வந்து பிளஷ் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நான் வந்து ஓல் சீக்ஸே வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா லிஃப்டிங்கா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நல்லா ட்ரா பண்ணிக்கேன், நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்டர்ஸ் இருக்கும்ல அது வந்து லைட்டாக வந்து நோஸில். உங்களுக்கு நீங்கள் வந்து நோஸ் நல்லா ஷார்ப்பாக காட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நோஸில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேண்டாம், அதனால நான் வந்து இந்த ப்ரஷ்லேயே எக்ஸஸ் ப்ராடக்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே நோஸ், இங்கே ஃபோர் ஹெட், இந்த சின் போர்ஷன் இங்கெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். பாருங்க, எனக்கு உங்களுக்கு பிஃபோர் இது பார்த்துருப்பீங்க, பிஃபோருக்கும் இப்போவும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மேக்கப்புக்கு நம்ம ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, பட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமே அந்த லுக் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்திருக்கு, ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சிலருக்கு வந்து டெய்லி வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண பிடிக்காது. ஆக்சுவலாக எனக்குமே பிடிக்காது. எனக்கு ஃபங்க்ஷன் டைமே வந்து ஃபவுண்டேஷன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னால எனக்கு செட் ஆகாது. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரி சிசி கிரீம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தாலுமே இந்த சிசி கிரீம் வந்து உங்க ஸ்கின் எதுவும் டேமேஜ் பண்ணாது. பிகாஸ் எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், எனக்கு எந்த டேமேஜும் பண்ணல. ஸோ நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். காம்பாக்ட்மே வந்து நீங்க உங்களுக்கு அஃபோர்டபுளா வேண்டும் அப்படின்னா நீங்க வேற வேற பிராண்ட்ல பாத்துக்கலாம். மேபிளின்ல தான் வந்து அஃபோர்டபுளாவே இருக்கு. பட் என்னன்னா எனக்கு மேக்குங்கிறப்போ நமக்கு ஸ்கின்க்கு எந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். மேபிளின் நல்ல பிராண்ட் தான், அதுவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்க அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்க அதெல்லாமே வாங்கி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம், உங்க ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நான் மேக்கப் டிப்ஸ் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அதுவுமே பார்த்துட்டு நீங்க வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் இனி இந்த வீடியோஸ்ல நான் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மேக்கப் நான் வந்து ட்ரை பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு ஸ்கின்க்குமே நான் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஆயில் ஸ்கின்குள்ள தான் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் எல்லாம் இதுக்கான மேக்கப்புமே நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பிரைடல் மேக்கப்புமே பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்க அந்த வீடியோஸுமே நீங்க பாருங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.